அதனுடைய 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா 33:20-21. குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினார். அப்பொழுது என் தாசனாகிய தாவிதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். ஆமே. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு, பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கப்பட்டுச்சுன்னா நான் இந்த பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கையும் அவமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகற்காலத்தை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? சூரியன் உதிக்கிறதை வைத்து. சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கத்த நியமித்து வச்சிருக்கிறார். அது போற ட்ராக்கை கத்த நியமித்து வச்சிருக்கிறார். அது எப்படி மறையணும்னு கத்த நியமித்து வச்சிருக்கிறார். அதே போல வானத்தில் எத்தனையோ கோள்கள் ஆமை நிற்கிறது. அவைகள் ஒவ்வொன்று போகிற பாதை கத்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது அதன்படி போய்கொண்டிருக்கிறது. ஆமே. அவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு உடன்படிக்கை போட்டு வைத்திருக்கிறார். பகற்காலத்தில் சூரியன் எங்கே உதிக்கணும், எங்கே மறையணும், அது எந்த ட்ராக்ல போகணும், அதன்படி தான் இன்று வரை அது போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது மாறிச்சுன்னா என் வார்த்தை மாறும், இது மாறலைன்னா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது அவமாக்கப்பட்டுச்சுனா ஆண்டவர் காண்பித்து தாரார். கிழக்குல உதிக்கிற சூரியன் கிழக்குல தான் உதிக்குது இதுவரை. ஹல்லேலூயா. ஆமென். மறைய வேண்டிய இடத்துல தான் இதுவரை மறைகிறது. ஆமென். இதை இது எப்படி அதனதன் வழியில அது சரியாய் செயல்படுகிறதோ அப்படியே நான் என் பிள்ளைகளோடு சொன்ன வார்த்தையும் நான் என் பிள்ளைகளுக்கு பண்ணின உடன்படிக்கையும் இருக்கும் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென்.